இயேசு மிசியாவுக்கு புகழ். அன்பு பிள்ளைகளே, நாம் நம் வகுப்பை துவங்குமென் ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து மௌனமாக இறைவனிடம் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா. என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடு தூண்டும். எல்லாரும் நல்லா இருக்குதுங்களா? ஆ, சரி, நல்லா இருக்கீங்க தானே? நம்ம கழிஞ்ச வரை என்ன படிச்சிருந்தோம்? தகுந்த தயாரிப்புடன், பாடம் 9, தகுந்த தயாரிப்புடன் படிச்சிருந்தோம். அப்படிதானே? எதுக்காக தயாரிக்க வேண்டும்னு படிச்சிருந்தோம்? திருமணம் என்னும் திருவட் சாதனத்தினை நுழைவதற்கான தயாரிப்புகள் என்ன என்ன என்பதை நாம் கழிந்த பாடத்தில் படித்திருந்தோம். அப்போ இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னு கெஸ் பண்ணுங்க. ஆமாம், முன்னாடி நம்ம படித்தது தகுந்த தயாரிப்புடன் திருமண வாழ்வில் நுழையணும் அப்படின்னு படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்வில் வருகின்ற சவால்கள் என்ன என்ன, அந்த சவால்களை நாம் எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி இந்த பாடத்தில் நாம் படிப்போம். சரி, ஒரு வாட்டி நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போக முன்னாடி கழிஞ்ச வர பாடத்தை ஒன்று ரிவைஸ் பண்ணுவோம். நம்ம தகுந்த தயாரிப்புடன் என்னும் பாடத்தில் என்னத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு படிச்சிருந்தோம். ஆமாம், அழகு, பருவம், குடும்ப பின்னணி, கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம், மேலும் பொருளாதாரம் போன்ற பல காரியங்கள் நாம் கவனிக்க வேண்டும் என்பதை நாம் படித்திருந்தோம். அடுத்து என்னென்ன காரியங்களில் நமது திருமண வாழ்க்கையை நாம் நமது திருச்சபைக்கு தடை பண்ண அதிகாரம் உண்டு என்பதையும், மேலும் நாம் எந்தெந்த காரியங்களை கவனித்து விட்டு திருமண வாழ்வில் நுழைய வேண்டும் என்பதையும் நாம் படித்திருந்தோம். அப்போ இன்னைக்குள்ள பாடம் என்னன்னா, சவாலே சமாளி. அதாவது இப்படி எல்லாம் கவனித்து விட்டு நாம் திருமண வாழ்வில் நுழைந்த பின்னர் அந்த திருமண வாழ்வில் என்னென்ன சவால்கள் நாம் சந்திக்க நேரிடும், அந்த சவால்களை எவ்வாறு சமாளிப்பது, இந்த சவால்கள் வராமல் எவ்வாறு நாம் ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்வை அடைவது என்பதை பற்றி இந்த பாடத்தில் நாம் கவனிப்போம். சவால் அப்படின்னு சொன்னால் என்னது? சேலஞ்சஸ். ஆமாம், எல்லா லைஃப்லையுமே எந்த ஒரு காரியம் நம்ம செய்தாலுமே அதில் என்ன உண்டு? சவால்கள் உண்டு. அப்படிதானே? ஆமாம், அதாவது குறிப்பாக எக்ஸாம் நடக்குது, படிக்க இருக்கும்போது நமக்கு என்ன வரும்? தூக்கம் வரும், அது ஒரு சேலஞ்ச் ஆகும். ஆனால் அந்த டைமில் நம்ம வந்துட்டு தூங்காமல் எழும்பி நடந்து இல்லாட்டி முகத்தெல்லாம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி இருந்து படித்தோன்னு சொன்னால் அது நம்ம அந்த சவாலை ஓவர் கம் பண்ணிட்டோம். அதுவே தூங்கினோன்னா அங்கே நம்ம தோத்துட்டோம், அதை தூக்கம்தான் வின் பண்ணிட்டு. சரி, அதே மாதிரி தான் திருமண வாழ்விலும் சில சில சவால்கள் உண்டு. அந்த சவால்கள் என்ன என்பதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதாவது குறிப்பாக இன்றைய காலத்தில் நிறைய புதிய கலாச்சாரங்கள் நமது சமுதாயத்தை ஊடுருவி கொண்டிருக்கின்றன. இதனால் ரொம்ப சீரழியப்படுவது என்னது? குடும்ப வாழ்க்கை. அதாவது குறிப்பாக மேலை நாடுகளின் கலாச்சார ஊடுருவல், நமது பண்பாடு சிதைவு, நமது பழைய பண்பாடுகளின் சிதைவு, தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவை நமது குடும்ப வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு நாம் வாழும் சமுதாயம்
நிறைய சவால்கள் நிறைந்ததாக இருந்தும் இந்த சவால்களை சமாளித்து நாம் நமது வாழ்வில் முன்னேற்றம் அடைந்தால் மட்டுமே நமது கிறிஸ்தவ தம்பதியர்கள் ஒரு முன்மாதிரியான குடும்ப வாழ்வை வாழ முடியும். அப்போ முதன்முதலாக நம்ம பார்க்க போகிற ஒரு சவால்னு சொல்லுது என்னென்னா வாழ்க்கை பரபரப்பு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்துட்டு லைஃப் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது பிஸி ஷெடியூலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது டைம் இல்லையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷெடியூலில் போயிட்டுருக்கோம். கணவனும் மனைவியும் வேலைக்கு போனால் மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு குடும்பத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு கணவன் மனைவி இரண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே பாதிக்கப்படுவது யார்? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னதான் நம்ம வேலைக்கு போனோம்னா தான் காசு வரும், காசு வந்தால் தான் பிள்ளைங்களை வளர்த்த முடியாது. எல்லாம் சரிதான், இருந்தாலும் பொருளாதாரம் மட்டுமல்ல பிள்ளைங்களுக்கு தேவையானது, அவர்களுக்கு காசு மட்டுமல்ல அவங்களுக்கு எதுவும் தேவைதான், சின்ன பிள்ளைங்களுக்கு அன்பு அரவணைப்பு போன்றவைகளும் தேவைதான். வேலைக்கு போயிட்டு வருகின்ற பெற்றோர்களால் பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஏன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு காலமே அங்கே வேலைக்கு போகணும், ஆஃபீஸில் 8:00 இருக்கணும். அப்போ காலமே 4 மணி கிளம்பி அவங்க குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஆஃபீஸுக்கு போகணும். அப்போ அந்த பிள்ளைங்க வந்துட்டு எழும்பியிருக்க கூட மாட்டாங்க. அதாவது எழும்பினா கூட அம்மாவுக்கு அந்த பிள்ளைங்களை எடுத்து வச்சு கொஞ்சம் எதுக்கோ அல்லாட்டி பாசமாக பேசுறதுக்கு டைம் இருக்குமா? இல்லை, அவங்க காலமே பரபரப்பாக இருப்பாங்க. இதுக்கு அவங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கேயும் ரொம்ப ஒர்க் இருக்கும், டென்ஷனாக இருப்பாங்க. திருப்பி சாயங்காலம் வந்தால் இங்கே திருப்பியும் வேலை இருக்கும். அப்போ இந்த பிள்ளைங்களை கிடைக்க வேண்டிய அன்பு மரவணைப்பு என்ன செய்கிறது அங்கேயே தடைப்படுகின்றன. அப்போ இந்த பிள்ளைங்க கொஞ்ச நாள் தாண்ட அம்மா நமக்காக தான் உழைக்கின்றார் என்பதை மறந்து அவர்களே அறியாமலே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவை வெறுக்க தொடங்குறாங்க. அம்மா அப்பா வேணா அவங்க என்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு தான் இப்படி காசு சம்பாதிக்கிறாங்களோ, எங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் தராமல் எதுக்கு இந்த காசு, அந்த மாதிரி பேசுவாங்க. பெற்றோர்கள் முடிந்தபட்சம் அம்மா தாயானவள் பிள்ளைகளுடன் இருக்க வேண்டியவள், தந்தையானவன் வேலைக்கு போய் கொண்டாட காசு தான் வச்சு நம்ம வந்துட்டு குடும்பத்தை நடத்துவது சிறந்ததாக இருக்கும். அல்லாட்டி நமக்கு பிள்ளைங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்காது. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் இருக்காது. ஏன்னு சொன்னால் வீட்டில் வந்தால் வைஃப் ஏற்கனவே வேலையை போயிட்டு அந்த டென்ஷன், இங்கே உள்ள டென்ஷனில் கொஞ்சம் நேரம் கூட அவங்களால அன்பாக கலகலப்பாக இருக்க முடியாத சூழல் வருகின்றது. எனவே இது ஒரு சவாலாகும். இன்றைக்கி வந்துட்டு பொருளாதார நெருக்கடி, அதாவது எல்லாமே ரொம்ப விலை கூடிட்டு இருக்கு, எல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது வந்துட்டு நமது குடும்ப வாழ்வில் ஒரு சவாலாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் கேளிக்கை கூடங்கள், அதாவது கிளப்பு. இன்றைக்கெல்லாம் பேரண்ட்ஸுக்கு தனி கிளப்பு, அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு தனி கிளப் அப்படிலாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த கிளப்பு அங்கே இங்கே பார்க் அங்கெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால குடும்பமாக வீட்டிற்குள்ளே உள்ள உறவுகள் சிதைக்கப்படுகின்றன. சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டதுக்கு டைம் இல்லை, ஏன்னா கிளப்பில் போய் அங்கே போய் சாப்பிட்டு இங்கே போய் சாப்பிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டதுக்கு டைம் இல்லை, சாப்பாடு வேண்டாம். சேர்ந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணதுக்கு டைம் இல்லை, வீட்டில் உள்ளவங்களுக்கு உள்ளாடி சேர்ந்து உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லை. எனவே தான் இந்த மாதிரி காரியங்களை குறைப்பதற்காக தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுது, இப்போ அம்மா தாயானவள் வீட்டில் இருக்கிறது நல்ல சால சிறந்தது அப்படின்னு நமது புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா புதிய வாழ்க்கை சூழல்கள். புதிய வாழ்க்கை சூழல் என்னன்னா நம்ம அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா காலத்துல எல்லாம் வந்துட்டு என்னது தந்தை மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, தாயானவள் வீட்டில் இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களை அரவணைச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க. அங்க நம்ம என்ன சொல்றது பணியிடங்கள், நம்ம ஒர்க் பண்ற இடம், அதுக்கப்புறம் நம்ம போற வர இடங்கள்ல வந்துட்டு நம்ம அடுத்து அதாவது வேறொரு ஆளுகிட நம்ம சிலப்போ நெருங்கி பழக வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். அந்த உறவுகள் தவறாகவும் என்ன செய்யலாம், வழிநடத்தப்படலாம். அப்படியே கூட குடும்பங்களில் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் என்னன்னா போதைப்பொருள். இன்றைக்குள்ள நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டு சிதைவிடுற காரணமே இந்த போதைப் பொருட்கள். அப்பா பயங்கர குடியாக இருக்கும், அந்த டைமில் வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்கலாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்கல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த தாயும் பிள்ளைகளும் அன்புக்காக ஏங்குகின்றனர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த பொருளாதாரங்கள் சரியாக நிவர்த்தி படப்படவில்லை. இந்த மாதிரி நேரங்களில் பிள்ளைங்க என்ன வழிதவறி போக நிறைய சான்சஸ் இருக்குது. அது இதுவும் வந்துட்டு நமது குடும்பங்கள் சந்திக்கின்ற ஒரு சவால். இதை எப்படி சமாளிப்பது? பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் என்னுடைய எதிர்காலத்தில் ஒருபோதும் எந்த ஒரு போதைப் பொருளையும் உபயோகிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இப்போவே ஒரு தீர்மானம் எடுக்கணும். உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் அக்கப்பக்கம் வீட்டில எல்லாம் பார்க்குறீங்க எப்படி பேரண்ட்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்லாட்டி அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுது இந்த குடிச்சிட்டு வரதுனால அப்படின்னு. அப்போ நம்ம இனி இதை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணோடனே நீங்களே ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுக்கப்புறம் உயிர் மீது அக்கறையின்மை.
நிறைய தம்பதியர்கள் வந்துட்டு ஒரு உயிரை உயிராக கருதாமல் இருக்குது. அதாவது நமக்கு தெரியும், வயிற்றில் வந்துட்டு அந்த கருவானது உருவான உடனே அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. அது வந்துட்டு அந்த கருசேவை பண்ணவங்க வந்துட்டு அல்லாட்டி கரு கொலை பண்ணவங்க அந்த ஸ்டார்டிங்கில் பண்ணாலும் சரி, இடையில பண்ணாலும் சரி, கடைசியில் பண்ணாலும் அவங்க பண்ணதுலேருந்து ஒரு உயிரை வந்துட்டு அவங்க கொல்லுதாங்க. அது ஏன், அந்த உயிரை அவங்க மதிக்காத காரணத்தால். அப்போ இதுவும் ஒரு நம்ம குடும்பங்கள் சந்திக்கின்ற ஒரு சவாலாகும். குடும்பங்கள் நான் சொல்லுறது நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் சந்திக்கின்ற ஒரு சவால். இதையெல்லாம் எப்படி கிறிஸ்தவ குடும்பங்கள் சமாளிக்க வேண்டும் அல்லது இதையெல்லாம் ஓவர் கம் பண்ண வேண்டியதுன்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்? நம்ம மேரேஜ் அன்னைக்கு எல்லாட்டி இப்போவே ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒருபோதும் நான் காரணமாக எந்த ஒரு உயிரையும் நான் கொல்ல மாட்டேன், குறிப்பாக மனித உயிரை எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் கொல்ல மாட்டேன். நம்ம கழிஞ்ச பாடத்தில், அதாவது அன்பு செய்யவும் வாழ்வு வழங்கவும் உள்ள பாடத்தில் ஏற்கனவே படிச்சிருந்தோம். மனித உயிர் எவ்வளவு முக்கியம் என்பதையும் மனித உயிருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் திருச்சபை கொடுக்கிறது என்பதையும் நாம் அழகாக படித்திருந்தோம். அதுக்கப்புறம் முதியோர்களை மதிக்காமல் இருப்பதும் இந்திய சமுதாயத்தில் உள்ள ஒரு சவாலாகும். அன்பு பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா அது யார் காரணமாக? நம்ம பேரண்ட்ஸ் காரணமாக. அன்னைக்கு அவங்க அந்த வலி சகித்து அந்த வலியை பொறுத்து கொண்டதன் காரணமாக நாம் இன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்தோம். அதோட மட்டும் அவங்க விட்டாங்களா? இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க வந்துட்டு யாருக்காக இந்த கஷ்டப்படுதாங்க? நமக்காக. அப்படி கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தி இவ்வளோ பெரிய ஆளாக்குனதுக்கப்புறம் நமக்கு அந்த பேரண்ட்ஸ் வேண்டாம். இது எந்த முறையில் நியாயமாகணும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் நம்ம எல்லாம் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னைக்கு நான் என்னோட தாத்தா பாட்டிக்கு என்ன பண்ணேனோ இல்லாட்டி என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணினோ அதுதான் நாளைக்கு நம்மளோட பிள்ளைங்க நமக்கு பண்ணும். நிறைய வாட்டி கோயிலெல்லாம் நான் கவனிச்சிருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இறந்தவர்களுக்கான திருப்பலி வைக்கணும் வைக்கணும் வைக்கணும்னு ஃபாதர் எவ்வளவுதான் அனௌன்ஸ் பண்ணாலும், குறிப்பாக நிறைய ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, ஈவன் நீங்கள் காசு தராட்டியும் பரவாயில்ல, கோயிலில் வந்து இன்ன ஆள் இறந்தாங்கன்னு நீங்கள் சொல்லி பூசைக்கு வாங்க அப்படின்னு. ஆனால் கூட நம்ம பேரண்ட்ஸ் கூட வரையது கிடையாது, யாரும் வரமாட்டாங்க. அப்படியே சம்டைம்ஸ் ஒரே ஒரு மகன் வந்து ஃபாதர்ட்ட, ஃபாதர் என்னோடய அப்பாவுக்கு இன்றைக்கி இறந்த நாள் பூசை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பூசைக்கு என்ன, சிலப்போ அந்த மகன் வந்தால் உண்டு இல்லாட்டி அதுவும் கிடையாது. இன்றைக்கி இந்த நீங்கள் வராது இருக்கிறீங்க, நாளைக்கு நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்காக யார் ஜெபம் பண்ணுவா? இப்படி ஒரு கல்ச்சரை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்காத இருக்கிற பட்சத்தில் எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ட்ரெடிஷன் உள்ள காரியம்? அப்போ நம்ம இறந்ததுக்கப்புறம் யாரும் நமக்காக ப்ரேயர் பண்ண இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களும். நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம நல்ல பாத்திரத்தில் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டு நினைப்பாங்க, ஓ வயசானவங்கன்னா நம்ம நல்லா கவனிக்கணும் அப்படின்னு. நம்ம அதவா வீட்டில் இருக்கிறதுல ஒரு ஐயாத்த பாத்திரத்தில் சிலவங்க எல்லாம் உடஞ்ச சட்டி அந்த மாதிரி உள்ளதுலலாம் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க, ஓ வயசானா இந்த பாத்திரத்தில் தான் சாப்பிடணுமா இருக்கணும் அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. தாத்தாக்கு கொடுத்த அதே பாத்திரத்தை எடுத்து பேத்தி எடுத்து ஒழிச்சு வச்சுருந்தா எதுக்குன்னு கேட்டப்போ அப்பா கேட்டாங்க, எதுக்கு மக்களை இந்த பாத்திரம், அதான் தாத்தா இறந்தாச்சுல பாத்திரத்தை களைஞ்சிரும் அப்படின்னு. இல்லை நீங்கள் வயசாகும்போதும் இந்த பாத்திரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு பிள்ளைகளே, அதனால் நீங்களும் உங்கள் தாத்தா பாட்டியை நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்கள் மாமனார் மாமியாரை நல்லா கவனிக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் தாத்தா பாட்டி உங்கள் அம்மா அப்பாவையெல்லாம் கவனிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா முதியோர்கள் தான் நம்மளோட ஒளி விளக்கு, அவங்க விட்டு சென்றதாக நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அவங்க இல்லாட்டி நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் படிக்க மாட்டோம். எவ்வளவுதான் மனுஷன் கல்வி அறிவில் வளர்ந்தாலும் அனுபவ அறிவு அவனுக்கு மிக மிக முக்கியம். எனவே தாத்தா பாட்டி இருக்க வீட்டில் வர சின்ன பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு இல்லாத வீட்டில் வர சின்ன பிள்ளைங்களும் நல்ல வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இவன் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தாத்தா பாட்டி சொல்லி தராங்க. அதனால கூட்டு குடும்ப வாழ்க்கையும் ஒன்று பார்த்தா நல்லதுதான். இந்த மாதிரி சவால்களை நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் சமாளிக்க வேண்டும். நம்ம தான் முதியோர்களை மதித்து பிற குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். அதற்கப்புறம் ஊடகங்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் தாக்கங்களும், அது சிஸ்டர் சொல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே நம்ம வீட்டிலே அப்படிதான் காலமே ஸ்கூலுக்கு போவோம், வருவோம், வந்துட்டு வந்த உடனே டிவியை போட்டுட்டு தான் ஈவினிங் சாப்பிடுது, டீ எல்லாம் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுது. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உடம்பெல்லாம் கழுவி டியூஷனுக்கு போகிறது. அதுக்கப்புறம் திருப்பி என்னதான் வந்ததும் டிவி தான். சில வீட்டில எல்லாம் பிள்ளைங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் வீட்டில் போனது கூட எங்கள் அம்மா அறியலை. ஏன் மக்கள் அப்படின்னு கேட்டால், ஏன்னா எங்கள் அம்மா சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்களா, அந்த சீரியல் ரொம்ப சீரியஸாக அம்மா அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா பிள்ளைங்க வீட்டில் வந்த உடனே அந்த பிள்ளைங்கள்ட்ட மக்கள் என்ன ஸ்கூல் நடந்ததுன்னு கேட்கக்கூட சில பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லை. அவ்வளவு தொலைத்தொடர்பு சாதனங்கள் வந்துட்டு நமது வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்றன. வேறொரு விஷயம், இன்னைக்கு ஃபோன் எல்லாம் வந்ததுனாலையும் சில குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கணும். அதாவது பழைய காதலன் பழைய காதலுடனுடைய தொடர்புகள், பின்ன தேவையில்லாத சில
நண்பர்கள் வட்டாரம், தேவையில்லாத நண்பர்கள் வட்டாரம். நம்ம லைஃபுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ண இல்லாட்டி வளர உதவுகிற நண்பர்கள் எப்போதும் நல்லவர்கள் தான். ஆனால் நம்மளோட லைஃபை கெடுக்கிற சில நண்பர்கள், அங்கே ஃபேஸ்புக்கில் ஒரு நம்பர் கிடச்சி, அங்கே ஒரு நம்பர் கிடச்சி, சும்மா ஒய்ஃப் வீட்டில் இல்லாத டைமில் இல்லாட்டி ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத டைமில் சும்மா இருந்து போர் அடிக்க டைமில் எல்லாம் கூப்பிடுறதுக்குன்னே ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் இன்றைக்கி நம்ம எல்லாம் வச்சுருக்கோம். அது எல்லாமே நமது குடும்ப வாழ்வை சீரழிக்கணும். ஏன்னு சொன்னால் மனைவியிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு அல்லது கணவனிடமிருந்து கிடைக்க வேண்டிய அன்பு நம்ம எங்கே எங்கே எதிர்பார்த்து நமது குடும்ப வாழ்வுகள் சீரழிக்கப்படுகின்றன. பாப்பரசர் ஆறாம் சின்னப்பர் தொலைத்தொடர்பு தினச்செய்தி, அதாவது 1978 அழகாக இப்படி சொல்லுவார், என்னன்னா இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் நமக்கு நன்மையும் தருகின்றன, தீமையும் தர முடியும். ஆனால் நிறையவிட்டு நம்ம தீமையை மட்டும்தான் பார்ப்பதற்கும் தீமை விளைவிக்கின்றவனவற்றை மட்டுமே நாம் அதை உபயோகப்படுத்துகின்றன. எனவே கிறிஸ்தவ குடும்பங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் ஊடகங்களையும் நல்ல காரியங்களுக்காக உபயோகப்படுத்த வேண்டும். ஃபோன் ஆனாலும் சரிதான், நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லதுக்காக உபயோகப்படுத்தலாம். நமக்கு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிடலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸை கூப்பிடலாம். ஆனால் நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணணும், தேவையில்லாத பழைய கடந்து போன மறந்து போன ஒன்றுக்கு உதவாத சில உறவுகளை திருப்பியும் நம்ம மீண்டெடுத்து நமது குடும்ப வாழ்வை நம்மளே சீரழித்துக் கொள்கிறோம். எனவே அன்பு பிள்ளைகளை, கிறிஸ்தவ குடும்ப வாழ்வில் வருகின்ற சவால்கள் என்னென்ன என்பதை நாம் ஒரு முறை கூட ரிவைஸ் பண்ணுவோம். என்னென்ன, முதலாவதாக வாழ்க்கை பரபரப்பு. நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது, சமுதாய வாழ்க்கை. அதில் ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறதுனால வருகின்ற சிக்கல்கள் என்னென்ன, வீட்டில் அம்மா இல்லாததுனால பிள்ளைங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் என்னென்ன நம்ம பார்த்தோம். அப்போ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணது, முடிந்தபட்சம் தாயானவள் வீட்டில் இருப்பது நல்லது. அதற்கப்புறம் பிள்ளைகளுடன் வீட்டில் இருந்துட்டும் போகாது, சும்மா கிளப்பு அங்கே இங்கே இடெல்லாம் பேரை கொடுத்து அங்கே இங்கே ஜாயின் பண்ணாமல் பிள்ளைகளுடன் தந்தது டைமே செலவிடுவதும் நல்லது. இரண்டாவதாக புதிய வாழ்க்கை சூழல்கள், வேலைக்கு போகிற இடத்துல வேலைக்கு போகிறதெல்லாம் சரிதான், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோட அந்த ஒரு கோ ஒர்க்கர் அந்த ஒரு உறவை மட்டும்தான் நம்ம வச்சுருக்கணும். அல்லாமல் தேவையில்லாத சில உறவுகளை வளர்த்து கொண்டு குடும்ப வாழ்வை நாம் சிதைக்கக்கூடாது. மூன்றாவதாக உயிரின் மீது மதிப்பின்மை இன்னே சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் உயிர்களை மதிக்க வேண்டும், குறிப்பாக நமது குடும்பத்தில் அதாவது நமது அன்பின் காரணமாக கிடைக்கின்ற பிள்ளை பேற்றை நாம் மதிக்க வேண்டும். கறிக்கொலை கரிசுவை போன்றவற்றை நாம் ஒருபோதும் செய்யலாகாது. முதியோர்களை மதிக்காமல் இருப்பது இந்திய சமுதாயத்தின் ஒரு சவால். ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்கள் எல்லா நேரங்களிலும் முதியோர்களை மதிக்க வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களை பராமரிக்க வேண்டும். அடுத்ததாக மதுவும் போதை மருந்துகளும் இன்றைக்குள்ள சமுதாயம் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம், சவாலாகும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், இப்போவே நீங்களே ஒரு நம்ம 12th படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் நினைச்சாலே போதும் நான் குடிக்க மாட்டேன்னு ஒரு மினிமம் ஒரு 100 குடும்பங்களாவது என்ன பண்ண முடியும், நம்மளால் சேவ் பண்ண முடியும். நீங்களே குடிக்காமல் இருந்தாலே போதும், அப்போ நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் பிள்ளைங்களான நீங்கள் நினைக்கணும், நான் இது ஒன்றும் பண்ண மாட்டேன், நம்ம அடுத்தவங்களை படிச்சு கொடுக்கிறது கஷ்டம் தானே, நம்மளால் இதெல்லாம் பண்ணாமல் இருக்க முடியும். அது மாதிரி நம்மளால் முடிந்தபட்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லணும், குடிக்க விடாதுன்னா உங்களுக்கு தெரியும் குடிக்கிறதுனால யாருக்கெல்லாம் யாரோட வாழ்க்கையை நம்ம சிதைக்கணும், நம்மளோட வாழ்க்கை, நமது குடும்ப வாழ்வு, நம்மளோட பிள்ளைங்க மனைவி ஆகியவர்கள் வாழ்வை சிதைக்கப்படுகின்றன. ஊடகங்களும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் அதுபோல தான் நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு வாழ்வதன் மூலம் நாம் நமது கிறிஸ்தவ வாழ்வை சரியான முறையில் நமது திருமண வாழ்வில் வெற்றிகரமாக வாழ முடியும். அன்பு தந்தை இறைவா, எங்களை ஒருமுறை கூட இணைய வழியாக உமது திட்டத்தை பற்றி படிக்க வைத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாம் வாழும் சமுதாயம் எவ்வாறு சவால்கள் நிறைந்தது என்பதையும் ஆவியானவரின் துணையுடன் எவ்வாறு இந்த சவால்களை சமாளிப்பது என்பது பற்றியும் எங்களுக்கு விளக்கியமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்கின்ற பாடங்களை எங்கள் வாழ்வில் வாழ்வாக்கும் வரத்தை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மென்றாடுகின்றோம். ஆமேன். இயேசு மசீயாவுக்கு புகழ்.